திருப்பூர் மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள தினசரி காய்கறி சந்தையை இடித்து வணிக வளாகம் அமைக்க உள்ளதாகவும், இன்று தினசரி மார்க்கெட் இடிக்கப்படும் எனவும் திருப்பூர் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுமார் தெரிவித்திருந்தார். மாநகராட்சியின் இந்த முயற்சியை கண்டித்து இன்று தினசரி சந்தையில் உள்ள 450 கடைகள் முழு அடைப்பு போராட்டம். மேலும் 500 மேற்பட்ட வியாபாரிகள் தங்கள் குடும்பத்தினருடன் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வியாபாரிகளின் உண்ணாவிரத போராட்டத்தை அடுத்து தினசரி மார்க்கெட் இடிக்கும் பணியை மாநகராட்சி அதிகாரிகள் தற்காலிகமாக தள்ளி வைத்துள்ளனர். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.